பல்கலைக்கழகங்களில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் பாரபட்சம் காட்டும் அதிகாரிகள் மீது ஏன் SC ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியக்கூடாது என்று நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இளநிலை ஆராய்ச்சி படிப்பை மீண்டும் தொடர கல்வி உதவித்தொகை வழங்க விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜஜோதி என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இது தொடர்பான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி படிப்புகளில் பட்டியல் சமூக மாணவர்கள் மிக குறைவான எண்ணிக்கையிலேயே சேருவதாக குறிப்பிட்ட நீதிபதி, பட்டியல் சமூக ஆராய்ச்சி மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில் பாரபட்சம் காட்டுவதும் வன்கொடுமையே என்று கருத்து தெரிவித்தார். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது SC ST வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க ஏன் உத்தரவிடக்கூடாது எனவும், பட்டியல் சமூக மாணவி என்பதால் உதவித்தொகை வழங்க பல்கலைக்கழகம் தாமதிக்கிறதா எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். அத்துடன் வெள்ளிக்கிழமைக்குள் சம்பந்தப்பட்ட மாணவிக்கு உதவித்தொகையை வழங்க வேண்டுமென உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகின்ற 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற ஏகாம்பரநாதர் கோவில், காமாட்சியம்மன் கோவில் மற்றும் சங்கரமடத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி மனைவியுடன் சாமி தரிசனம் செய்தார். தனியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு மாலையில் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான ஏலவார்குழலி உடனுரை ஏகாம்பரநாதர் கோவிலில் ஆளுநர் RN ரவி சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் பூரணகும்ப மரியாதை அளித்தார். அதனைத் தொடர்ந்து சக்தி பீடங்களில் ஒன்றான காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் வழிபட்ட ஆளுநர் பின்னர் காஞ்சி சங்கரமடத்திற்கு சென்று மகாபெரியவர் மற்றும் ஜெயேந்திரர் அனுஷ்டானங்களை வழிபட்டார். தமிழ்நாட்டில் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் காரிப்பருவத்திற்கும் ஏன் காப்பீடு வழங்கக்கூடாது என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. காரிப்பருவத்திற்கும் பயிர் காப்பீடு வழங்கும் வகையில் உத்தரவிடக் கோரி தஞ்சையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜீவகுமார் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது காரிப்பு அல்லது குறுவை பருவத்தில் 27% மட்டுமே சாகுபடி செய்யப்படுவதால் காப்பீடு வழங்கப்படவில்லை என தமிழ்நாடு அரசு கூறியது. இதனையடுத்து தமிழ்நாடு அரசு தரப்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை திரும்பப் பெற வலியுறுத்தி 50 லட்சம் கையெழுத்து மனுக்களை மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஒப்படைத்தார். கடந்த 2 மாதங்களில் 57 பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் என 50 லட்சம் பேரிடம் கையெழுத்து பெறப்பட்டது. இதனை குடியரசுத் தலைவரிடம் நேரில் வழங்க அனுமதி அளிக்கப்படாத நிலையில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வைகோ மனுக்களை வழங்கினார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியரசுத் தலைவரை நேரில் சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டதன் பின்னணியில் பாஜக இருக்கலாம் என குற்றஞ்சாட்டினார். வாங்கக்கூடாதுங்க, தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் ஸ்டேட் பூரா வாங்கியிருக்கிறோம், எல்லா தரப்பிலிருந்தும் போட்டிருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம்.